ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முயல் கறி குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை பொரியிட்டோம். நல்லா இந்த மாதிரி கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், சாரி 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கலாம். நான் எப்படி நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா முயல் கறி சாப்பிடாதவங்க கூட இதை நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் இந்த முயல் கறி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வந்து முயல் கறி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கும். முயல் வந்து வளர்த்து கறிக்கு விற்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் சேர்த்து. அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வதங்கினது வந்து ஒரு கலரில் இருக்கும், வதங்காது வந்து ஒரு டிஷ்ஷை ஒரு ரெட் டிஷ்ஷு கலரில் இருக்கும். இப்போ அந்த ரெட் கலர்லாம் போயிட்டு இந்த மாதிரி இருந்தால் கறி வந்து வதங்கிடுச்சின்னு அர்த்தம். நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்கட்டும், அதில் இருக்க தண்ணி வந்து அப்படியே இழுத்தால் தான் கறி வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இனிமேல் வந்து மசாலா வந்து சேர்த்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இப்போ தான் இழுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாமளே அரைச்சி சேர்த்துக்கிறது தான். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டோம் இல்லைங்களா, சும்மா டேஸ்ட்டுக்கொசரம் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அப்படி தான். அப்புறம் மல்லி ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க ரொம்ப சூப்பராக, ரொம்ப சூப்பராக வந்து இதாக ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம வந்து சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துறது வந்து சிக்கனுக்குமே கூட நீங்கள் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மசாலா சேர்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டுருக்கு. முயல் கறி குழம்பு வந்து இப்படி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே இந்த குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பிடிக்காதவங்க கூட சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு டைம்